என்எல்சிக்கு வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தரமான வேலையும் ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாயும் வேண்டும் என்று என்எல்சி நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை மற்றும் உரிய நிவாரணம் கொடுத்த பின்னர் நிலம் கையகப்படுத்த வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பேச்சு. என்எல்சிக்கு வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தரமான வேலையும் ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாயும் வேண்டும் என்று விவசாய பெருமக்களும் நிலம் கொடுக்கிற மக்களும் சேர்ந்து போராட்டக் குழு தலைவராக என்னை தேர்வு செய்து தொடர்ச்சியாக அங்கு போராட்டங்களை ஜனநாயக ரீதியாக முன்னெடுத்து வருகிறேன். இந்த நிலையில் என்எல்சி நிர்வாகம் உயரதிகாரிகளை அழைத்து கொண்டு நிலத்தை கையகப்படுத்த வந்தபோது நான் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த மக்களுக்கு வேலையை உறுதி செய்கின்ற வரையிலும் பேச்சுவார்த்தையின் ஊடாக இறுதியாக என்ன தொகை ஏக்கர் ஒன்றுக்கு நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அது வழங்குகின்ற வரையிலும் அதே மாதிரி 2007-08 கொடுத்த நிதியை உயர்த்தி தர வேண்டும். 5 லட்சம் 6 லட்சம் ரூபாயை தற்போது என்ன தொகை இறுதி செய்யப்படுகிறதோ அது தர வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுவரையில் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று வேண்டுகோள் வைத்தேன். என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அறிவுறுத்தி நிலம் கையகப்படுத்தப்படுகின்ற பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாளை தினம் நிதிநிலை அறிக்கையின் வேளாண்மைத்துறை அறிக்கையினுடைய பதிலுரை 2 அமைச்சர்களும் அளிக்கிறார்கள். இதில் வேளாண்மைத்துறை அமைச்சரும் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் பேச்சுவார்த்தையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்எல்சி அதிபரோடு நடத்துங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இன்னும் 1-2 நாட்களில் என்எல்சி அதிபரோடு, சுரங்கத்துறை இயக்குநர்களோடு, மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நம்முடைய அமைச்சர் பெருமக்களும், வேளாண்மைத்துறை அமைச்சர் பெருமக்களும், தொழிலாளர்துறை அமைச்சரும், தொழில்துறை அமைச்சரும், நம்முடைய தலைமைச் செயலாளரும், முதலமைச்சருடைய செயலாளர்களும் கூடி நாங்கள் பேச இருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதை தெரிய வரும். அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்.